புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பாரம்பரிய கட்டிடத்தில் இந்த பிரெஞ்சு அருங்காட்சியகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகால பழமை மிக்க நீதிமன்ற கட்டிடம் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் இந்த கட்டிடத்தில்தான் அப்போதைய நீதிமன்றம் இயங்கியது சுதந்திரத்திற்கு பிறகு புதுச்சேரி அரசின் நீதிமன்றங்கள் இதே கட்டிடத்தில் இயங்கத் தொடங்கின பிறகு இடப்பற்றாக்குறை மற்றும் கட்டிடத்தின் பழமை காரணமாக நீதிமன்றம் புதிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது எம் ஆண்டு முதல் மூடப்பட்டு கிடந்த இந்த கட்டிடம் தற்போது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வருகிறது இங்கு மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்க தேசிய மரபு அறக்கட்டளையினர் எடுத்த நடவடிக்கைக்கு பிரெஞ்சு அரசும் இந்திய அரசும் ஒப்புதல் அளித்துள்ளன இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் மூடி கிடந்த நிலையில இரண்டாயிரத்தி பனிரெண்டுல அதை ஒரு இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகமா மாற்றதுக்கான கோரிக்கையே நான் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்திட்டையும் இந்திய அரசாங்கத்திட்டையும் முன் வச்சேன் ஃப்ரெஞ்சு அரசாங்கத்திட்ட முன் வைக்கும்போது அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய குடியரசுத் தலைவர் ஃப்ரான்ஸ்வா ஓல்லாந்த் அவர்கள் அதுக்கு மதிப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் அதாவது நமக்கு ஜூலை மாதம் நமக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் அதற்கு பிறகு நவம்பர் மாதம் அதற்கான ஆணையை நேரடியாக நமக்கு அனுப்பி வச்சாங்க இங்கு பிரெஞ்சு மக்கள் பயன்படுத்திய பொருட்களுக்கு தனி அரங்கு நூலகம் பிரெஞ்சு சட்டப்பிரிவு அரங்கு கருத்தரங்கு அவை ஆய்வுக்கூடம் போன்றவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார் அறிவன் தொடர்ந்து நம்முடைய வற்புறுத்தி பதினைந்துல தான் ஏற்றுக்கொள்ளப்படுது இந்நிலையில் புதுச்சேரியின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் அனைத்து பழைய கட்டிடங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் இந்த நீதிமன்ற கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுவை அரசு இப்பொழுது சீரமைத்து கொண்டிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் இந்த இடத்தில் நமது புதுச்சேரியினுடைய வரலாற்றை தெரிவிக்கின்ற வகையில் இந்தோ ஃப்ரெஞ்ச் மியூசியம் போல அல்லது ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கிற மியூசியத்தில் இடம் பற்றாக்குறை காரணமாக சரியான முறையில் அதை கொண்டு வர விளம்பரப்படுத்த முடியவில்லை இந்த அருங்காட்சியகம் அமைந்தால் புதுச்சேரியின் வரலாறு பாதுகாக்கப்படுவது மட்டுமல்ல பிரெஞ்சு கலாச்சாரத்தின் ஜென்னல் புதுச்சேரி என்ற ஜவஹர்லால் நேரு கூறியதும் உறுதியாகும் கடற்கரை சாலையில் உள்ள இந்த நீதிமன்ற கட்டிடம் தற்பொழுது சீரமைக்கப்பட்டு வருகிறது இங்கு இந்தோ பிரெஞ்சு மியூசியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இது வந்து புதுச்சேரிக்கு மட்டுமல்ல இந்திய பிரெஞ்சு நல்லுறவை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் புதுச்சேரியிலிருந்து இலவமுதன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு